Wonderful greetings to all of you, my dearly beloved brothers and sisters, sons and daughters. How are you all today? என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அற்புதமான வாழ்த்துதல்கள் உண்டாகட்டும். அனைவரும் இன்றைக்கு சௌக்கியமாயிருக்கிறீர்களா? So we are going to study about the two witnesses. ஆகவே இன்றைக்கும் இரண்டு சாட்சிகளை குறித்து நம்முடைய பாடத்தை நாம் தொடர்ந்து கவனிக்கப் போகிறோம். Last week we began to study a new point called the significance of the two witnesses being the prophets Moses and Elijah. அந்த இரண்டு சாட்சிகளும் மோசே தீர்க்கதரிசியும் எலியா தீர்க்கதரிசியுமாக இருப்பதற்கான முக்கியத்துவம் என்ற ஒரு புதிய குறிப்பை கடந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். And we trace them to represents the law and the prophets. அவர்கள் நியாய பிரமாணத்திற்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அடையாளமாய் இருக்கிறார்கள் என்ற உண்மையை முழு கால சுவடின் தடயத்தோடு கூட நாம் கண்டறிந்தோம். In case you have forgotten, ஒருவேளை நீங்கள் மறந்திருப்பீர்களே ஆனால், Let's recap a while. ஒரு சிறு மறு தொகுப்புரையை இப்பொழுது நாம் கேட்போம். But the most significant sign or interpretation of the two witnesses could most probably be the prophets Moses and Elijah. அந்த இரண்டு சாட்சிகளும் மோசே தீர்க்கதரிசியும் எலியா தீர்க்கதரிசியாகவும் இருக்கக்கூடும் என்பதே அந்த மூன்று கருத்துக்களிலே மிக மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது. So today we are going to look deeper into the significance of the two witnesses being the prophets Moses and Elijah. அந்த இரண்டு சாட்சிகளும் எலியா தீர்க்கதரிசியும் மோசே தீர்க்கதரிசியுமாக இருப்பதற்குரிய ஆழத்தின் முக்கியத்துவத்தை இன்றைக்கு நாம் விசேஷமாக பார்க்க போகிறோம். The prophet Moses always stands for and signifies the law. மோசே தீர்க்கதரிசி எப்பொழுதுமே நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமாக அதற்கு ஆதாரமாகவே நிற்கிறார். Whereas the prophet Elijah stands for and signifies the prophets. அதே நேரத்தில் எலியா தீர்க்கதரிசியோ தீர்க்கதரிசிகளுக்கு அடையாளமானவராகவே முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார். Matthew chapter 5 verse 17 we read like this. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக படிக்கிறோம். Where the Lord Jesus said he did not come to destroy the law and the prophets but to fulfill it. நியாய பிரமாணத்தையானாலும் தீர்க்கதரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கல்ல அதை நிறைவேற்றுகிறதற்கே நான் வந்தேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே சூளுரைக்கிறதை பார்க்கிறோம். And this phrase, the law and the prophets, is a common phrase you'll find throughout the whole Bible. நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனங்கள் என்ற இந்த சொற்றொடர் என்பது நீங்கள் பரிசுத்த வேதாகமம் முழுவதும் பெரும்பாலும் பார்க்கக்கூடிய ஒரு பொதுவான பதமாகும். So there are two representations. இங்கே இரண்டு பிரதிநிதித்துவங்கள் இருக்கின்றன. The law, நியாய பிரமாணம் on the one hand and the prophets on the other hand. ஒரு பக்கம் நியாய பிரமாணமும் மறுபக்கம் தீர்க்க தரிசனங்களும் இருக்கின்றன. Now when we say the law, what does it show? நியாய பிரமாணம் என்று சொல்லும்போது அது நமக்கு எதை காண்பிக்கிறது? It is basically the five books of the Old Testament written by the prophet Moses. நியாய பிரமாணம் என்று சொன்னாலே அடிப்படையாகவே பழைய ஏற்பாட்டில் மோசேயினால் எழுதப்பட்ட முதல் ஐந்து புத்தகங்களையே குறிக்கிறது. Very specifically from that time the law was given at Mount Sinai and the dictation of the law that God gave the children of Israel through the prophet Moses. நியாய பிரமாணத்தை சரியாக வரையறுக்க வேண்டுமானால் சீனாய் மலையின் மேல் மோசே தீர்க்கதரிசியின் மூலம் இஸ்ரவேல் புத்திரருக்கு தேவன் சொல்ல சொல்ல மோசே அதை எழுதி பெற்றுக்கொண்ட காலத்திலிருந்து என்றுதான் வகையறுக்க வேண்டும். By that statement then we can rule out or move away the book of Genesis and then just concentrate on the books of Exodus, Leviticus, Numbers and Deuteronomy where the law of God has been clearly spelled out and written. இப்படி இருக்கிறபடியினால் ஆதியாகம புத்தகத்தை நாம் தவிர்த்து விட்டு அதிலிருந்து வெளியேறி
நியாயப்பிரமாண வழிமுறைகள் கோட்பாடுகள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய யாத்ராகமம் லேவியராகமம் என்னாகமம் உபாகம புஸ்தகத்தின் மீது தனி கவனம் செலுத்தி அவைகளையே நியாயப்பிரமாணம் என்று வரையறுத்து விடலாம். So when we talk about the prophets, it represents all the entrances and the acts and the sayings of the prophets who appeared during the time of the nation of Israel in the Old Testament. தீர்க்கதரிசிகள் என்று சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் தேசத்தில் எப்பொழுதெல்லாம் ஒரு தீர்க்கதரிசி தோன்றி தேவனுடைய வார்த்தையை உரைத்து செயல்பட்டார்களோ அவர்கள் அனைவரையுமே அது குறிக்கிறதா இருக்கிறது. So that will represent from the time of the prophet Samuel all the way down to the Old Testament reign of the prophet John the Baptist. ஆகவே அது சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலம் தொடங்கி பழைய ஏற்பாட்டு கால ஆளுமையின் நிறைவில் வந்து சேருகிற யோவான் ஸ்நானனுடைய காலம் வரைக்கும் குறிக்கிறதா இருக்கிறது. Right now there may be a question in your heart. இதை கேட்கும் பொழுது இப்பொழுதே உங்கள் இருதயத்துக்குள் இருந்து ஒரு கேள்வி எழும்பக்கூடும். Why did I include the prophet John the Baptist under the Old Testament when he is only mentioned in the New Testament? யோவான் ஸ்நானனின் பெயர் புதிய ஏற்பாட்டில் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்குள்ளே யோவான் ஸ்நானன் தீர்க்கதரிசியை ஏன் ஐயா சேர்த்து கொண்டார்கள் என்ற ஒரு கேள்வி உங்கள் மனதுக்குள் எழும்பி நிற்கக்கூடும். The Lord Jesus Christ gives us a wonderful answer for that question. அந்த கேள்விக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு ஒரு அருமையான பதிலை கொடுக்கிறார் பாருங்கள். The Lord Jesus himself said the law and the prophets were up to John the Baptist. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் யோவான் ஸ்நானன் காலம் வரைக்கும் இருந்தார்கள் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். So technically the Old Testament law stretched up to the end of John the Baptist. ஆகவே கால வரையறைப்படி பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண முறைமை யோவான் ஸ்நானனுடைய காலம் வரைக்கும் நீண்டிருந்தது என்பதுதான் உண்மையாகும். It is after the death and the resurrection of the Lord Jesus Christ that another new dispensation of grace is opened. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பின்னர்தான் ஒரு புதிய கிருபையின் காலம் திறக்கப்பட்டது. By that definition, even the Lord Jesus Christ can be included in the Old Testament or more specifically under the Old Covenant. இந்த வரைவிலக்கணத்தின்படி பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பழைய ஏற்பாட்டு காலத்தை சார்ந்தவராகவே நாம் சேர்த்து கொள்ளலாம். இன்னும் துல்லியமாக சொல்ல வேண்டுமானால் அந்த பழைய உடன்படிக்கைக்குட்பட்டவராகவே இயேசுவை வரையறுத்து விடலாம். Let me qualify that statement a little further so that you don't have any misunderstanding. இதில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் சொன்ன இந்த வாக்கியத்தை தகுதி நிலைப்படுத்துகிறேன். In the Lord Jesus Christ, the law and the prophets were fulfilled. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் முற்றிலும் முழுவதும் நிறைவேறிற்று. Because it was he who appeared on Mount Sinai and gave the law. ஏனென்றால் அவர்தான் சீனாய் மலையின் மேல் தோன்றி நியாயப்பிரமாண கோட்பாடுகளை வகுத்து கொடுத்தவர். And then we read in the New Testament the four gospels where he gives a new law. அடுத்ததாக புதிய ஏற்பாட்டின் நான்கு சுவிசேஷ புத்தகங்களிலேயும் ஒரு புதிய பிரமாணத்தை அவர் வகுத்து கொடுப்பதை பார்க்கிறோம். For example, உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் the Lord Jesus said, you have heard it been said of old, referring to the Old Testament law, an eye for an eye, a tooth for a tooth. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தை ஒப்பிட்டு இயேசுவானவர் மேற்கோள் காட்டினார். Then he says, I give you a new law. அதற்கு பின்பு நான் உங்களுக்கு ஒரு புதிய பிரமாணத்தை கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். When somebody slaps you on your right cheek, turn your left. ஒருவன் உங்களை வலது கன்னத்தில் அறைந்தால் உங்கள் இடது கன்னத்தையும் அவனுக்கு காட்டுங்கள் என்று சொல்கிறார்.
Again, he says, you have heard in the Old Testament law, thou shalt not commit adultery. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. But I say unto you a new law. ஆகிலும் நான் உங்களுக்கு ஒரு புதிய பிரமாணத்தை சொல்கிறேன். When a man looks at a woman lustfully, he has already committed adultery with her in his heart. ஒருவன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்ப்பானானால் அவன் அவளோடு கூட தன் இருதயத்திலே விபச்சாரம் செய்தாயிற்றென்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். So in the Old Testament, what was the letter? In the New Testament, Lord Jesus brought the spirit of it. பழைய ஏற்பாட்டில் எவைகளெல்லாம் எழுத்துக்களாய் இருந்ததோ அவைகளையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் புதிய ஏற்பாட்டில் அதற்குரிய ஆவிகளாக வெளியே கொண்டு வந்து விட்டார். So we saw from last week that the prophet Moses represents the law and the prophet Elijah represents the prophets. இப்படியாக கடந்த வார பாடத்தில் மோசே நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமாகவும் எலியா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசிகளுக்கு அடையாளமாகவும் இருக்கிறார் என்பதை கண்டறிந்தோம். Now when you look at the Old Testament books, பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை நீங்கள் கருத்தோடு கவனிப்பீர்களானால், and look at the history of the Old Testament, பழைய ஏற்பாட்டு சரித்திரத்தையும் நீங்கள் மிகவும் கருத்தோடு பார்த்தால், as far as the nation of Israel and the people of Israel are concerned, இஸ்ரவேல் தேசத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பொறுத்தமட்டில் ஒரு உண்மை உங்களுக்கு புரிய வரும். The prophet Moses is the greatest lawgiver. மோசே தீர்க்கதரிசிதான் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்த மிக பெரியவர் என்ற உண்மையை அறியலாம். If you read the book of Judges and Joshua, God raised up many judges who exercised the law. நியாயாதிபதிகள் யோசுவா புத்தகங்களை படிப்பீர்கள் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தை நடைமுறைப்படுத்தின அநேக நியாயாதிபதிகளை கத்து எழுப்பினதை அறிந்து கொள்ள முடியும். Oh, by the way, judges don't write laws. நியாயாதிபதிகள் எந்த நியாயப்பிரமாண சட்டத்தையும் எழுதுவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். They implement the spirit and what the law says. நியாயப்பிரமாண விதிமுறை சட்டம் என்ன சொல்கிறதோ அதை நியாயாதிபதிகள் நடைமுறையில் அமுல்படுத்துகிறார்கள் அவ்வளவுதான். But laws are written by politicians. பொதுவாக எந்த நியாயப்பிரமாண சட்ட திட்டமும் அரசியல்வாதிகளால் தான் எழுதப்படும். By that interpretation, all the judges that we read in the book of Judges did not write the law. இந்த வியாக்கியானத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நாம் படிக்கிற ஒரு நியாயாதிபதியும் எந்த நியாயப்பிரமாணத்தையும் எழுதவில்லை என்று அறியலாம். They implemented the spirit of the law. நியாயப்பிரமாணத்தின் ஆவியை அவர்கள் நடைமுறையில் செயல்படுத்தினார்கள் அவ்வளவுதான். So by that respect, the prophet Moses is the greatest lawgiver. அந்த ஒரு மரியாதையின் மதிப்பின் அடிப்படையில் மோசே தீர்க்கதரிசிதான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த மிக பெரியவராய் கருதப்படுகிறார். After the life of the prophet Moses, there were many other prophets who rose up in the history of Israel. மோசே தீர்க்கதரிசியின் வாழ்நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் தேசத்தின் சரித்திரத்தில் எத்தனையோ பல தீர்க்கதரிசிகள் தோன்றினார்கள். Some well known and many unknown. சிலர் நன்கு அறியப்பட்ட பிரபலங்களாக இருந்தார்கள், சிலர் அறியப்படாதவர்களாகவே வாழ்ந்தார்கள். Why do I call many unknown? அநேகரை அறியப்படாதவர்கள் என்று நான் ஏன் சொல்லுகிறேன்? Because their names are not written in the Bible. ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்தில் அவர்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கவில்லை. That does not mean they are not very important. அதற்காக அவர்கள் எவ்விதத்திலும் முக்கியத்துவம் இல்லாதவர்கள் என்று ஆகிவிடாது. You find some of them giving great prophecies to kings and to nations. அவர்களிலே பலர் ராஜாக்களுக்கும் தேசங்களுக்கும் மிகவும் பெரிதான அளவிலான தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கிறதாக நாம் பார்க்க முடியும். For some reasons, their names are omitted. ஏதோ காரணங்களின் நிமித்தம் அவர்கள் பெயர்கள் வேதத்தில் இடம்பெறாதபடி தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. So among all the Old Testament prophets who ever rose up in Israel, the prophet Elijah is the greatest among them all. ஆகவே இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எழும்பின எல்லா தீர்க்கதரிசிகளுக்குள்ளும் மோசே தீர்க்கதரிசி மிகவும் பெரியவராக
முக்கியத்துவம் வாய்ந்தவராகவே விளங்குகிறார். So from the Jewish historical point of view, there are two great prophets among all of them. ஆகவே இஸ்ரவேல் சரித்திரத்தின் கண்ணோட்டத்தின்படி பார்க்க போனால் அவர்கள் எல்லாருக்குள்ளும் இரண்டு மிகப்பெரிய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் என்பதுதான் உண்மையாகும். It is the prophets Moses and Elijah. அவர்கள் மோசே தீர்க்கதரிசியும் எலியா தீர்க்கதரிசியுமே ஆவார்கள். And both of them stands very prominent in the personal lives and in the official life of the nation of Israel. அந்த இரண்டு தீர்க்கதரிசிகளுமே தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை முறைமையிலாகட்டும் இஸ்ரவேல் தேசத்தில் அவர்களுடைய ஊழியத்தின் அழைப்பு கொடுத்த காரியத்திலாகட்டும் மிகவும் பிரதானமான மேன்மை தங்கியவர்களாகவே திகழ்கிறார்கள். The Lord Jesus Christ himself constantly made reference to the law and the prophets many times during his earthly ministry. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரே இந்த பூமியில் அவர் தாம் ஊழியத்தை செய்த நாட்களில் அநேக முறை நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். Let me give you two examples. நான் அதற்கு இரண்டு உதாரணங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். In Luke chapter 16 verse 31 we read about him explaining about how a rich man lived and how a poor beggar man Lazarus lived. ஒரு ஐசோரியவான் எப்படி வாழ்ந்தான் என்றும் ஏழையான லாசருனுடைய வாழ்க்கை முறையை குறித்தும் லூக்கா 16 அதிகாரம் 31 வசனத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். By the way, that is not a parable. அது இயேசு சொன்ன ஓமை அல்ல என்பதை அறிய வேண்டும். Because in all the parables that the Lord Jesus Christ ever preached or taught, he never used personal name. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் தாம் போதித்த எந்த ஒரு ஓமையிலாகிலும் எந்த ஒரு தனிப்பட்ட நபருடைய பெயரையும் அவர் குறிப்பிட்டு சொன்னதே இல்லை. Only in this he used or quoted a personal name. இந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டும் பொழுது மாத்திரம்தான் ஒரு தனிப்பட்ட நபரின் பெயரை இயேசுவானவர் குறிப்பிட்டிருக்கிறார். So that means what he said, he was quoting a real incident. அப்படி என்றால் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை இயேசு கிறிஸ்துவானவர் மேற்கோள் காட்டுகிறார் என்றுதான் அர்த்தமாகும். And I'm sure you know this famous story about the rich man and Lazarus. ஐசூரியவான் லாசருவை குறித்த இந்த புகழ்பெற்ற ஒரு சரித்திர சம்பவம் நிச்சயம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். So the rich man died and went to hell. ஆகவே அந்த ஐசூரியவான் மரித்து பாதாளத்துக்கு சென்றான். Lazarus too died and he ended up in paradise in Abraham's bosom. லாசருவும் கூட மரித்தார். ஆகிலும் ஆபிரகாமின் மடியில் இருக்கக்கூடிய பரதேசியில் போய் அவர் சேர்ந்தார். Now the most important point comes next. அடுத்ததுதான் மிக முக்கியமான குறிப்பு வருகிறது, கவனியுங்கள். So the rich man been very fearful of hellfire cried out to Father Abraham saying, please send Lazarus back into this world to preach to my brothers so that they don't come to this hell. பாதாளத்தின் கொடூரமான அக்னியில் வேதனைப்படுகிற பொழுது அந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை நோக்கி, பூமியில் இருக்கிற என் சகோதரர்களும் இந்த கொடூரமான பாதாளத்துக்கு வந்து சேர்ந்து விடாதபடி தயவு செய்து அவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி லாசருவை பூமிக்கு அனுப்பி வையும் என்று மன்றாடுகிறான். Pay attention to what Abraham said. ஆபிரகாம் அதற்கு சொன்ன பதிலை மிகவும் கருத்தோடு கவனமாக கேட்க வேண்டும். He said, Lazarus need not go because they have the law and the prophets. லாசரு பூமிக்கு திரும்பி போக வேண்டிய அவசியமே இல்லை, ஏனென்றால் அவர்களுக்கு நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்களே என்றார். Although this was spoken by Abraham, இந்த வார்த்தைகள் ஆபிரகாமினால் பேசப்பட்டிருந்தாலும் கூட, but it is the Lord Jesus Christ who is narrating this incident. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர்தான் நடந்த இந்த சம்பவத்தை விளக்கி சொல்லுகிறார். Supposedly Abraham had said wrongly. ஒருவேளை ஆபிரகாம் தவறாக சொல்லியிருந்திருப்பாரே ஆனால், then the Lord Jesus would not have repeated it. அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அதை ஆமோதிக்கும் வண்ணமாக
மறுபடியும் மேற்கோள் காட்டியிருக்க மாட்டார். I remember one incident right now. இப்பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை நான் நினைவு கூறுகிறேன். Once we were doing a live program on Angel TV. ஒரு முறை ஏஞ்சல் தொலைக்காட்சியின் வாயிலாக ஒரு நேரலை நிகழ்ச்சியை நாங்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருந்தோம். So I had a wonderful pastor who was my interpreter. என்னுடைய மொழிபெயர்ப்பாளராக ஒரு அருமையான போதகர் அவர்கள் இருந்தார்கள். And in the flow of my thoughts, I had quoted a scripture wrongly. என் சிந்தனைக்குள் இருந்த கருத்துக்கள் வேகமாய் பிரவாகிக்கும் போது ஒரு வசனத்தை நான் தவறுதலாக மேற்கோள் காட்டிவிட்டேன். And my interpreter is a very learned man of God. என்னுடைய மொழிபெயர்ப்பாளர் ஒரு தேவ மனிதராய் இருக்கிறார். So when he came to that scripture, he just kept quiet. ஆகவே அந்த வசனத்தை சொல்ல வேண்டிய நேரம் வந்தபொழுது அவர் அமைதியாக மௌனம் காத்துவிட்டார். So while he was interpreting, I suddenly remembered I had said the wrong scripture. அவர்கள் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் திடீரென்று வசன ஆதாரத்தை தவறாக சொல்லிவிட்டோம் என்று நான் நினைவு கூர்ந்தேன். So I appreciated the young pastor for not repeating what I said wrongly. ஆகவே நான் தவறாக மேற்கோள் காட்டின வசனத்தை அப்படியே திரும்ப சொல்லாமல் விட்டதற்காக அந்த இளம் போதகரை பாராட்டினேன். If a man of God who knows the truth will not repeat something that is wrong, சத்தியத்தை அறிந்த ஒரு தேவ மனிதரே தவறாக சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை திரும்பவும் சொல்லாமல் இருப்பாரானால், How much more the God of truth? சத்தியமுள்ள தேவன் எவ்வளவுக்கு அதிகமாக அதில் செம்மையாயிருப்பார். He will not repeat anything that is wrong. தவறாயிருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் ஆமோதிக்கும் வண்ணம் அவர் திரும்பவும் சொல்லவே மாட்டார். So by the Lord Jesus Christ quoting what Abraham said, he testified that what he said was correct. ஆபிரகாம் சொன்னதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மேற்கோள் காட்டியதன் மூலம் ஆபிரகாம் சொன்னது சரிதான் என்று அவர் சாட்சியிடுகிறார். So he made the first reference to the law and the prophets. ஆகவே நியாயப்பிரமாணத்தை குறித்தும் தீர்க்கதரிசிகளை குறித்தும் முதலாவது மேற்கோள் காட்டுகிறார். Then the next scripture that we read is Luke chapter 24 verse 27. இதை குறித்து அடுத்ததாக லூக்கா 24:27 நாம் படிக்கிறோம். After his resurrection, when he met with his disciples, he reminded them of what the law and the prophets said about the Messiah. இயேசு கிறிஸ்துவானவர் தாம் உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களை அவர் சந்தித்த பொழுது நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் மேசியாவை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது என்பதை அவர்களுக்கு அவர் நினைப்பூட்டுகிறார். So the Lord Jesus Christ is putting his seal of approval on the law and the prophets. இப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நியாயப்பிரமாணத்தின் மீதும் தீர்க்க தரிசனங்கள் மீதும் தம்முடைய அங்கீகாரத்தின் முத்திரையை பதிக்கிறார். In Matthew chapter 17, we read about the appearance of the prophets Moses and Elijah on the Mount of Transfiguration. மத்தேயு 17 மறுரூப மலையின் மேல் மோசே தீர்க்கதரிசியும் எலியா தீர்க்கதரிசியும் தோன்றுகிறதை குறித்து நாம் படிக்கிறோம். There were so many prophets, but why Elijah? எத்தனையோ எண்ணிறந்த தீர்க்கதரிசிகள் இருந்திருந்தும் ஏன் எலியா தீர்க்கதரிசி அங்கே தோன்ற வேண்டும்? Because in the mind of the Jewish people, Elijah is the greatest of all. ஏனென்றால் யூத ஜனங்களுடைய மனதில் எல்லா தீர்க்கதரிசிகளுக்குள்ளும் எலியா மிக பெரியவராக வேரூன்றி இருக்கிறார். So they appeared before the Lord Jesus Christ and the Jewish disciples, Peter, James and John saw them. அந்த இரண்டு தீர்க்கதரிசிகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு முன்பாக தோன்றினார்கள். யூத சீஷர்களாகிய பேதுருவும் யோவானும் யாக்கோவும் அந்த காட்சியை நேரில் தங்கள் கண்களால் பார்த்தார்கள். And in Revelation chapter 11 verse 4 we read that the two witnesses stand before the Lord God of the whole earth. அந்த இரண்டு சாட்சிகளும் பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறவர்கள் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 11:4 நாம் பார்க்கிறோம். And on that day in the Mount of Transfiguration, the prophets Moses and Elijah stood before the Lord God of the whole earth.
அந்நாளிலே மோசே தீர்க்கதரிசியும் எலியா தீர்க்கதரிசியும் மறுரூப மலையின் மேல் பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நின்றார்கள். Finally, we read in Malachi chapter 4 verses 4 to 6 that in the last days Moses and Elijah will appear. கடைசி நாட்களில் மோசேயும் எலியாவும் தோன்றுவார்கள் என்பதை குறித்து மல்கியா 4:4-6 வசனங்களில் கடைசியாக நாம் பார்க்கிறோம். Although Malachi chapter 4 does not specifically say in letter writing that Moses will appear, மோசே கடைசி நாளில் தோன்றுவார் என்று எழுத்துப்பூர்வமாக மல்கியா 4:4 நமக்கு எழுதி காண்பிக்கவில்லை என்றாலும் கூட, But it is so significant that the last book in the Old Testament that prophesizes about the last days would mention the names of his two greatest prophets, Moses and Elijah. என்றாலும் கூட இந்த உலகத்தின் கடைசி நாட்களின் சம்பவங்களை குறித்து கோடிட்டு காட்டுகிற பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகமாகிய மல்கியா இந்த மோசே எலியா என்கிற இரண்டு தீர்க்கதரிசிகளுடைய பெயரை குறிப்பிட்டிருப்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே இருக்கிறது. So the testimony or the proof for the two witnesses being the prophets Moses and Elijah get stronger and stronger. இப்படியாக அந்த இரண்டு சாட்சிகளும் மோசே தீர்க்கதரிசியும் எலியா தீர்க்கதரிசியுமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்கான ஆதார சான்றுகள் வலுவான சாட்சியோடு கூட மிகவும் வீரியத்தோடு நமக்கு முன்பாக நங்கூரம் பாய்ச்சுகிறதாகவே இருக்கிறது. So ponder on them throughout this week and write to me your comments. Till we meet again next week, God bless you all. மீண்டும் அடுத்த வாரம் நாம் சந்திக்கும் வரை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் இவைகளையே சிந்தனை பண்ணி தியானம் பண்ணிக்கொண்டே இருங்கள். உங்கள் கருத்துக்களை எழுதி பதிவிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Send us your testimonies and feedbacks to Angel TV, Villivakkam, Chennai 49, Tamil Nadu, India. Email ID info@angeltv.org. Thank you.